இது ஆனிஸ் பிட்ஸ் அண்ட் பைட்ஸ். ஆட்டோமொபைல் மற்றும் டெக்னாலஜி சம்மந்தமான அப்டேட்ஸை தான் இந்த சீரீஸில் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நாம் எந்த மாதிரியான அப்டேட்ஸை பார்க்க போகிறோம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நாம் முதல்ல பார்க்க போகிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையிலான கார் விலைகள் பற்றி. இந்தியாவில் மாருதி சுசுக்கி விற்பனைக்கு வழங்கிட்டு இருக்கிற மிக மிக விலை குறைவான கார் மாடலாக ஆல்டோ இருக்குது. மாருதி ஆல்டோவுடைய ஸ்டார்டிங் எக்ஸ்ஷோரூம் விலை 400,000 வாங்கிடலாம். இந்த அளவுக்கு மலிவான விலையில இந்தியாவில் இந்த கார் சேல் ஆயிட்டு இருக்கு. ஆனா இதே கார் மாடல் பாகிஸ்தான்ல மிக மிக உயரிய விலையில விற்கப்படுறதா சொல்றாங்க. பாகிஸ்தான் ரூபாய் மதிப்பில் இதே கார் 23,00,000 அதிகமான விலையில விற்கப்படுறதா சொல்லப்படுது. இது இந்திய ரூபாயில தோராயமா 6.91 லட்சத்துக்கு சமம். இந்த அளவுக்கு அதிக விலையிலேயே மாருதி சுசுகி ஆல்டோ பாகிஸ்தான்ல விற்கப்படுது. இந்த தகவல் பல பேருக்கு கடும் அதிர்ச்சி ஏற்படுத்துற வகையில் அமைஞ்சிருக்கு. சாலை வரி, இன்சூரன்ஸ்னு பிற கட்டணங்கள் சேர்த்தா இதோடைய விலையில மேலும் சில லட்சங்கள் வந்து ஒட்டிக்கும். அதனால பாகிஸ்தான்ல பணக்காரர்களால் மட்டுமே மாருதி காரை கூட வாங்க முடியுன்ற மாதிரியான சூழல் ஏற்பட்டிருக்கு. ஆல்டோ மட்டும் இல்ல, மற்ற கார் மாடல்ஸுடைய விலையும் அந்த நாட்டில் ரொம்ப காஸ்ட்லியாகவே இருக்கு. அந்த வகையில் இந்தியாவில் பெஸ்ட் செல்லிங் கார் மாடலாக விளங்கிட்டு இருக்கிற மாருதி சுசுக்கியுடைய வேகனார் கூட பாகிஸ்தான்ல காஸ்ட்லியான கார் தான். அந்த நாட்டு ரூபாய் மதிப்பில் 32,00,000 ரூபாய்க்கு, அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் 9.62 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்படுது. ஆனால் இந்தியாவில் இதே கார் மாடலுடைய விலை எவ்வளோ தெரியுமா? 5.55 லட்சம் தான். இது ரெண்டுமே எக்ஸ்ஷோரூம் விலை தான். இதே மாதிரி மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டும் பாகிஸ்தானில் அதிக விலையில் விற்கப்படுது. அந்த நாட்டு ரூபாய் மதிப்பில் 38,00,000 ரூபாய்க்கு விற்கப்படுது. இந்திய ரூபாய் மதிப்பில் பார்த்தீங்கன்னா 11.42 லட்சம் ரூபாய். உச்சபட்சமாக டொயோட்டோ ஃபார்ச்சுனர் 1.45 கோடி ரூபாய்க்கு பாகிஸ்தான் ரூபாயில் விற்கப்படுது. இது இந்திய ரூபாய் மதிப்பில் 43.6 லட்சம். இந்த அளவுக்கு பாகிஸ்தானில் கார்ஸ் உள்ளிட்ட எல்லா பொருட்களுமே அதிக விலையில் விற்கப்படுது. பாகிஸ்தானில் இந்த நிலைமைக்கு அந்த நாட்டுடைய பொருளாதார வீழ்ச்சியே காரணமாக இருக்குது. பணவீக்கம், அந்நிய செலாவணி அதிகரிப்புன்னு பல சிக்கல்களில் பாகிஸ்தான் சிக்கிட்டு இருக்கு. இந்த காரணங்களால் பாகிஸ்தானுடைய ஆட்டோமொபைல் துறையும் மிகப்பெரிய தாக்கத்துக்கு ஆளாயிருக்கு. இதன் விளைவாக வாகனங்களுடைய விலை பல மடங்கு உயர்ந்திருக்கு. மேலும் இந்த விலையேற்றத்துடைய எதிரொலியாக வாகன விற்பனை மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. இதன் விளைவாக ஒரு சில கார் உற்பத்தியாளர்கள் தங்களோட விற்பனையை பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது உற்பத்தி ஆலைகளை மூடுற மாதிரியான கடுமையான முடிவுகளை சில நிறுவனங்கள் எடுத்திருக்காங்க. அதனால இந்த நிலை பாகிஸ்தானில் எப்போ மாறுன்றது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. ஒரு பக்கம் பாகிஸ்தான் இத்தகைய கடுமையான சூழலில் சிக்கியிருக்க, இன்னொரு பக்கம் மாசத்துக்கு மாசம் இந்தியாவில் கார்ஸுடைய விற்பனை அதிகமாயிட்டே இருக்கு. இந்த நிலைமையிலேருந்து எப்போ அவங்க மீள போறாங்கன்றது பல பேருடைய கேள்வியாக இருக்கு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கூகுள் ஈவெண்ட்டுடைய ஒரு முக்கியமான சம்பவம் பற்றி. லேட்டஸ்ட் ஸ்மார்ட் போன்ஸை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க கூகுள். பிக்சல் 9 சீரீஸ்க்காக எல்லோருமே காத்திருந்தாங்க, அதே மாதிரி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதில் பிக்சல் 9, 9 ப்ரோ, 9 ப்ரோ XL, 9 ப்ரோ ஃபோல்டுன்னு 4 முக்கியமான மாடல்ஸை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 மாடல்ஸும் இந்தியாவில் அறிமுகம்னு நினச்சாங்க, ஆனால் 4த்தையும் உள்ளே இறக்கிட்டாங்க கூகுள். நம்ம முதல்ல ப்ரைஸிங்கை பார்த்துடலாம். பிக்சல் 9 12 GB RAM, 256 GB ஸ்டோரேஜோட 79,999 ரூபாய்க்கு விற்பனை கிடைக்குது. ப்ரோ மாடலை பொறுத்த வரைக்கும் இந்த பிக்சல் 9 கொஞ்சம் ஹையராக தான் இருக்க போகுது. பிக்சல் 9 ப்ரோவை பொறுத்த வரைக்கும் 16 GB RAM, 256 GB ஸ்டோரேஜோட 1,09,999 ரூபாய்க்கு கிடைக்குது. பிக்சல் 9 ப்ரோ XL விலை இதே ஈக்குவலன்ட் வேரியண்ட்டோட 1,24,999 ரூபாய்க்கு கிடைக்குது. அப்படியே பிக்சல் 9 ப்ரோ ஃபோல்டோடைய விலை எவ்வளோ தெரியுமா? 1.73 லட்சம் ரூபாய் கிடைக்குது. பிக்சல் 9ல 4 கலர்ஸ் இருக்குது. பியோனி, போர்க்லைன், ஒப்சிடியன் மற்றும் விண்டர் கிரீன். ப்ரோ மாடல்ஸில் ஹேசில், போர்க்லைன், ரோஸ் குவாட்ஸ் மற்றும் ஒப்சிடியன் இருக்குது. பிக்சல் 9 ப்ரோ ஃபோல்டை பொறுத்த வரைக்கும் ஒப்சிடியன் மற்றும் போர்க்லைன்னு 2 கலர் ஆப்ஷன்ஸில் இருக்குது. அடுத்ததாக அதோடய கேமரா செட்டப்பை பார்த்துடலாம். பிக்சல் 9க்கு டூவல் ரியர் கேமரா செட்டப்போட 50 MP மெயின் சென்சாரோடையும் செகண்டரி 48 MP அல்ட்ரா ஒய்ட் ஆங்கிள் லென்ஸோட இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவுக்கு 10.5 MP செல்ஃபி ஷூட்டரோட ஆட்டோ ஃபோக்கஸோட வருது. ப்ரோ மாடல்ஸை பொறுத்த வரைக்கும் 3x ரியர் கேமரா செட்டப்போட இருக்குது. இதில் 48 MP டெலிஃபோட்டோ லென்ஸோட வருது. இது இல்லாமல் 30x சூப்பர் ரெஸ் ஜூம், 50x ஆப்டிக்கல் ஜூமோட இருக்குது. இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம், 42 MP ரெசல்யூஷனோட ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. இந்த கேமரா செட்டப்பில் AI ஃபீச்சர்ஸில் இன்க்ளூட் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு மேஜிக் எரேசர், பெஸ்ட் டேக், ஃபோட்டோ அன்பிளர் மற்றும் நைட் சைட்னு நிறைய இருக்குது. இது எல்லாத்த விட ஒருபடி மேலே போய் பிக்சல் 9 ப்ரோ ஃபோல்டு கேமரா செட்டப்பில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஏன்னா கூகுள் ஃபோன்ஸில் இருக்கிற எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர் இதில் தான் அடங்கியிருக்கு. உதாரணத்துக்கு ஆட்மி, ஹேண்ட்ஸ் ஃப்ரீ ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி, விண்ட் நாய்ஸ் ரிடக்ஷன், ஆட்டோ மேஜிக் எரேசர், மேக்ரோ ஃபோக்கஸ் வீடியோ, மேடியூ லுக், மேஜிக் எடிட்டர்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த பிக்சல் 9 சீரியஸ் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 22ஆம் தேதியிலிருந்து விற்பனைக்கு அறிமுகமாகுது.
ஃப்ளிப்கார்ட், குரோமா, ரிலையன்ஸ் டிஜிட்டல் ரீட்டைல் அவுட்லெட்ஸ்னு நிறைய இடங்களில் இது விற்பனைக்கு வரப்போகுது. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி ஆட்டோடெக் சம்மந்தமான அப்டேட்ஸாக இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.